या सृष्टि ही सृष्टुराद्या वहति विद्युतम या हवि या च होत्री ये द्वे कालम वितत्ता श्रुति विषय गुणा या स्थिता व्याप्य विश्व या माहु सर्वबीज प्रकृतिरिति प्रत्यक्षाभिः प्रपन्नस्तनुभिः अवतु महताभिः अष्टाभिः ईशः सो நம்ம வந்து கான்டெக்ஸ்ட் எங்க இருக்கோம் அப்படினா அந்த இவ வந்து அனசூயா வந்து துஷ்யந்தனை பார்த்து கேக்குறா எங்க இருந்து வந்திருக்கீங்கோ எந்த குலத்துல பிறந்தீங்கோ எதுக்கோசரம் இந்த ஆசிரமத்துக்கு வந்திருக்கீங்கன்னு கேக்குறா என் மனசுல நான் என்ன கேட்கணும்னு நினைக்கிறேனோ அதை கேட்டுட்டாளேன்னு சகுந்தலா சொல்றா. அதோட நிறுத்தினோம் இல்லையா? ஹிருதய மா உத்தாமிய ஏஷா துவயா சிந்திதம் அனசூய அனசூயா மந்திரயத்தை. அதோட நிறுத்தினோம் இல்லையா? படிங்க. ராஜா ஆத்மகதம் கதம் இதானீம் ஆத்மானம் நிவேதயாமி கதம் வா ஆத்மாபஹாரம் கரோமி பவது ஏவம் தாவதேனாம் பக்ஷ்யே பிரகாசம் பவதி யஹ பௌரவேண ராஜ்ஞா தர்மாதிகாரே நியுக்தஹ சஹ அஹம் அவிக்ன க்ரிய உபலம்பாய தர்மாரண்யம் இதம் ஆயாதஹ. சோ வந்து ராஜா வந்து அதுக்கு பதில் சொல்றான், நீ எங்கேந்து வந்த, எந்த குலத்துல பிறந்ததுனால அந்த குலம் வந்து சிரேஷ்டமாச்சோ அப்படின்னு நிறைய கேள்வி கேக்குறா. அதுக்கு ராஜா வந்து ஆத்மகதம் தனக்குள்ள நினைச்சுக்கிறான். கதம் இதம் இதானி கதம் இதானி ஆத்மானம் நிவேதயாமி, எப்படி நான் வந்து இப்ப என்னையே நான் வந்து எப்படி டிஸ்க்ளோஸ் பண்ணிக்க போறேன். கதம் வா ஆத்ம அபஹாரம் கரோமி, அபஹாரம்னா ஹைட் பண்ணிக்கிறது, இல்லைன்னா என்னுடைய உண்மையான சொரூபத்தை உண்மையான நான் யாருங்கிறத மறைக்க போறேன்னா என்ன பண்ண போறேன். பவது ஏவம் தாவது ஏனாம் பக்ஷே, சரி இருக்கட்டும், நான் வந்து அவகிட்ட வந்து இந்த மாதிரி சொல்றேன். என்ன அப்படின்னா பிரகாசம் பவதி யஹ பௌரவேன ராஜ்ஞா தர்மாதிகாரே நியுக்தா சஹ அஹம் அவிக்ன கிரியா உபலம்பாய தர்மாரண்யம் இதம் ஆயாதா. சோ வந்து என்ன அப்படின்னா நான் கமிட்டலா சொல்லின்றான். என்ன அப்படின்னா நான் வந்து யாரு அப்படின்னா பௌரவேன ராஜ்யா பௌரவேன தர்மாதிகாரே நியுக்தா அகம், ராஜாவான அந்த புரு வம்சத்துல பிறந்த அந்த புரு வம்சியேன ராஜ்யா அந்த ராஜாவால நான் வந்து என்ன அப்படின்னா இந்த தர்மாதிகாரே நியுக்தா, தர்மாதிகாரே அப்படின்னா தர்ம ரக்ஷா ரூப அதிகாரே நியுக்தா, தர்மத்தை காப்பாத்துறது அப்படிங்கிற ஒரு பொறுப்புல நியமிக்கப்பட்டேன் ராஜாவினால். சரியா? சக பூர்வோக்தா அந்த தர்மாதிகாரே நியுக்தா அகம் என்ன அப்படின்னா சக அகம் அவிக்ன கிரியா உபலம்பாய தர்மாரண்யம் இதம் இதம் ஆயாதக. நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு வேலைக்கோசரம் ராஜா என்ன அப்பாயின்ட் பண்ணிருக்கார். அகம் அயம் ஜனக அவிக்ன கிரியா உபாலம்பாய அப்படின்னா கிரியானாம் அவிக்னானாம் கிரியானாம் உபலம்பாய கிரியானா நிர்விக்னா நவா இது ஞாதம். அதாவது செய்ய போற இங்க நடக்கின்ற காரியமானது விக்னம் இல்லாம நடக்கிறதா அப்படிங்கிறத பாக்குறதுக்கோசரம் தர்மாரண்யம் இதம் தர்மாரண்யம் ஆகதா, இந்த தர்மாரண்யத்துக்கு நான் வந்துட்டேன். புரியுதா? சரியாக்கா? பவதி அப்படிங்கறத ஹே தேவி யஹ பௌரவேன அந்த புரு வம்சீயேன ராஜ்யா அகம் தர்மாதிகாரே நியுக்தா. சோ வந்து இதுல வந்து தர்மாதிகாரே நியுக்தக சக கஹ அப்படிங்கறது நிக்கிறது கேள்வி. தன்னை வந்து அவன் டிஸ்க்ளோஸ் பண்ணிக்கல, தான் வந்து அதே சமயத்துல தான் துஷ்யந்தன் இல்லைங்கிற பொய்யும் சொல்லல, வெறும்னு சொல்றான். புரியுதா? ராஜ்ஞஹ துஷ்யந்தஸ்ய தர்ம சச்சிவோயம் தர்மரக்ஷார்த்தம் இஹ ஆகதஹ இதி ஆத்ம அபஹார அனுகுணஹ பாஹ்யார்த்தஹ. சோ துஷ்யந்தனுடைய தர்ம சச்சிவன் நானு அப்படிங்கிறத சொல்லாம சொல்றான். சரியா? அதுக்கப்புறம் பௌரவேன ராஜ்ஞா இலில நாம்னா மத் பித்ரா தர்மாதிகாரே தர்மஸ்வரூபே பிரஜா பரிபாலன க்ஷணே பரிபாலன ரக்ஷணே அதிகாரே நியுக்தா அபிஷேக பூர்வம் ஸ்தாபிதா. சோ ரெண்டு, ஒன்னு துஷ்யந்தனுடைய சச்சிவனா இருக்கின்ற நான் இந்த தர்ம ரக்ஷணார்த்தம் நான் இங்க வந்திருக்கேங்கிறது ஒண்ணு அவன் சொல்ற சென்டென்ஸ்ல இருந்து. இன்னொன்னு அப்பாவான இல்ல நாம்னா மத் பித்ரா, எங்க அப்பாவினால் துஷ்யந்தனான நான் இந்த அபிஷேக பூர்வம் அப்படின்னா காரனேஷன் ராஜ்யாபிஷேக பூர்வம் அஸ்மின் காரியே நியுக்தா அஸ்மி.
சரியா? சோ சக அகம்னு சொல்லும்போது அப்படிப்பட்ட துஷ்யந்தனால் நியமிக்கப்பட்ட நான் ஒரு அர்த்தம், சக அகம்னு சொல்லும் பொழுது இப்படிப்பட்ட எங்க அப்பாவினால் நியமிக்கப்பட்ட நான் துஷ்யந்தா இது பிரசித்தா அகம் அப்படின்னு அர்த்தம். சரியா? ஓகேவா? இதனால அவன் போய் சொன்ன மாதிரி ஆள அவன் வந்து பழிச்சுன்னு நான் தான் துஷ்யந்தன் சொல்லலையே வழிய, அவன் வந்து ராஜாவால நியமிக்கப்பட்டவன் நான் அப்படின்னா நீ அடுத்து நீ பால் இஸ் ஆன் யோர் கோர்ட் நீ எப்படி வேணா புரிஞ்சுக்கோத. புரியுதா? சோ அதான். சரியா இருக்கா? தர்மாரண்யம்னு சொல்லும் பொழுது என்ன தெரியுமோ, பலாந்தர அபாவே அபி ஆகமனசிய, இங்க வர்றதுக்கு வந்து வேற ஒரு பலனும் எனக்கு இல்லாத பொழுதிலும் கூட தர்மலாபக பவிஷ்யது, அதனாலதான் தர்மாரண்யம். தர்மாரண்யம் இத்தியனேன பலாந்தர அபாவே அபி ஆகமனசிய தர்மலாபோ பவிஷ்யது, பலரூபேன தர்மலாபக பவிஷ்யது. சரியா? படிங்க மேல. சனாதா இதானின் தர்மச்சாரிணஹ. சோ வந்து நாங்க வந்து யாரோட இருக்கோம் அப்படின்னா, அவன் வச்சனத்தை கேட்ட உடனே என்ன சொல்றா, ஐயோ சாம்பிரதம் இப்பொழுது தர்மச்சாரிணஹ அப்படின்னா தபோவன வாசினஹ வயம் தார்மிகாக இத்தர்த்தா, தபோவனத்துல வசிச்சுட்டு இருக்கிற இந்த தார்மிகாலான நாங்கள் சனாதாக ரக்ஷகேன சகிதாக சனாதாக, சோ ரக்ஷகனோட கூட நாங்க வந்து இருக்கோம் எங்களை காப்பாத்துறதுக்கு. பூர்வம் தூ சனாதத்துவம் அஸ்பஷ்டம் ஆசீத்து பரம் இதானிம் ஸ்பஷ்டம் அபூத்து இது பாவ. சோ வந்து என்ன அப்படின்னா, ராஜ்ஞஹ த்வயர்த்தக வச்சனேன அயம் ராஜ பிரதிநிதி ராஜாவா அயம் இது ஜாத்வா அனசூயா சனாதத்துவம் புரோக்தவதி, எதர் இவர் ராஜா இல்லனா ராஜா அவனுடைய ரெப்ரசன்டேட்டிவ் அப்படிங்கறத புரிஞ்சுட்டு அவ வந்து சனாதனசூயா. அனசூயா ரொம்ப புத்திசாலி, கேலி கிண்டல் எல்லாம் கிடையாது. படிங்க. சகுந்தலா ஸ்ருங்கார லட்சாம் ரூபயதி, அவ வந்து ஒரு ஸ்ருங்காரத்தினால ஸ்ருங்கார ரச ஆசிரயம் ப்ரூபங்காதினா சாகூதம் லஜ்ஜாம் காமச்சேஷ்டாம், அதாவது ராஜ்ஞஹ ரூபதர்ஷனேன அங்குரிதாயாஹ பச்சாத் அபிஜாத்யாதி ஸ்ரவணேன பரிபோஷம் ப்ராப்தாயாஹ ச ரதேஹே அவஸ்தாந்தரம் அனுபவ த்வாரா தர்ஷயதி ஸ்ருங்கார இதி. ஸோ சகுந்தலா ஸ்ருங்கார லஜ்ஜாம் அப்படின்னா, ஸ்ருங்கார லஜ்ஜாங்கிறது ஒன்றும் தனியா இல்லை, அதனுடைய ஒரு விகாரம். உனக்கு வந்து காலால கோடு போடுறது இல்லைன்னா கண்ணை ஒரு சொல்லிட்டு சொல்லிட்டுக்கிறது அந்த ஹாவு பாவன் வேலை அந்த மாதிரி காமிச்சுட்டு அதனால ஒரு வெக்கத்தோட வெக்கத்தை இது பண்றான் காண்பிக்கிறான். சரியா? அதுக்கப்புறம் சக்யோ உபயோகோ ஆகாரம் விதித்வா ஜனாந்திகம் அலா சகுந்தலே யதி அத்ர அத்ய தாதஹ சந்நிகிதஹ பவேத். அதாவது இங்க கீழே போட்டிருக்கார் இந்த சந்திரகலாலே இருக்கு போஜரா யதா போஜராஜகன்ட்டு, இல்ல இல்ல அதுக்கு முன்னாடி இருக்கு, ப்ரூ நேத்ராதி விகாரைஹி தூ சம்போக இச்சா பிரகாசகா. ப்ரூனா புருவம், நேத்ராதி விகாரங்களினால் அந்த சம்போகத்துக்கு உண்டான இச்சையை காமிக்கிறது. பாவ ஏவ அல்பசம்லக்ஷ்ய விகாரக ஹாவ, இதான் அந்த ஹாவு பாவன்னு சொல்லுவான். சரியா? சோ இந்த மாதிரி அவ வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் காமிச்ச உடனே சக்யோ அவ ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன சொல்றா, உபயோகோ ஆகாரம் விதித்வா ஜனாந்திகம் என்ன சொல்றா அப்படின்னா, மொள்ளமா சொல்றா, ஹலா சகுந்தலே எதி அத்ர அத்ய தாத்தக சந்நிகிதா பவேத் அப்படின்னு நிறுத்திடுறா. அப்பா இங்க இருந்தார்னா அப்படின்னு நிக்கிறான். இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்குறியே, இன்னைக்கு வந்து அப்பா இருந்தாரா இருந்தாருனா என்ன அப்படிங்கறத ஒரு ஒரு சாதாரணமா பிளெயினா சொல்லி முடிச்சுடுறான் சகுந்தலா. உடனே நமக்கு வந்து அதாவது மனசுக்குள்ள ஏதாவது ஒண்ணு இருந்ததுன்னா குழந்தை எல்லாம் அப்படிதானே
டிவி தானே பாத்துட்டு இருந்த இல்லையே அப்படின்னு டக்குன்னு நீ வேற ஏதோ தானே பாத்துட்டு இருந்த இல்லையே அப்படின்னு படால்னு பதில் சொன்னாலே அங்க வெறிஞ்சமாவே அவ வேற ஏதோ பாத்துட்டு இருக்கான்னு இருக்கும். சோ அந்த மாதிரி இவ வந்து அவ முடிக்கிறதுக்குள்ளேயே என்ன தப்பிக்கும்பவே சரி அப்பா இருந்தா என்ன இப்போ அப்படின்னு ஒரு ஆன்சர் பண்றான். புரியுறதா? படிங்க. சக்கியம் இமம் ஜீவித சர்வஸ் வேணாபி விசேஷம் விவக்ஷித அர்த்த கோபாயன புரஸ்வரம் இமம் ஜனம் லோகோத்தர குண விசிஷ்டம் அதிதி விசேஷம் ராஜானம் ஜீவித சர்வஸ்வேன சர்வ வஸ்துனா அஸ்மை ஆகதாய த்வதனுரக்தாய மகாராஜாய ஜீவித சர்வஸ்வ பூதாம் த்வம் பிரதாஸ்யதி இது வ்யங்கார்த்தம். அது ஓகே. சோ வந்து என்ன இவ இந்த மாதிரி கேட்ட உடனே டக்குன்னு அவ வந்து மழுப்ப வேண்டாமாவா, அவளோட இன்டென்ஷன் வந்து இவளை கிண்டல் பண்ணணும்ங்கிறது மாதிரிதான் கேக்குறா. இருந்தாலும் அப்பா இருந்துட்டாருனா என்ன அப்படின்னு கேட்ட உடனே என்ன அப்படின்னா, அவ அப்பா இருந்தாருன்னா இமம் அதிதி விசேஷம் கிருதார்த்தம் கரிஷ்யதி என்ன ஜீவித சர்வஸ்வேன அப்படின்னு சொல்லும் பொழுது ஜீவிதஸ்ய சர்வஸ்வேன அப்படின்னா சாராம்சேன தபசா தபப்பிரபாவ ஆனிதைஹி லோகோத்தர பதார்த்தைஹி இத்தியர்த்தா. சரியா? சோ கேவலம் அர்க்யாதினா இது அபிசப்தார்த்தா, வெறும் வந்து அர்க்யம் பலம் அது மூலமா மாத்திரம் இவனுக்கு அதிதி சத்காரம் நடக்காது. அப்பா இங்க இருந்தாருன்னா ஜீவித சர்வஸ்மேன அப்படின்னா அவருடைய தபப்பிரபாவத்தினால எடுத்துக்கொண்டு வரப்பட்ட எல்லா பொருள்களும் அதோட ஆசீரும் அவருக்கு வந்து ஒரு ஆசீர்வச்சனமும் கிடைக்கும் அப்பா இருந்தாருன்னா. சோ அபிஷப்தேன சர்வஸ்மேன அபி அதிதி விசேஷம் கிருதார்த்தம் கரிஷ்யதி அப்படின்னு சொல்லும் பொழுது கேவலம் அர்க்யம் அதனால மாத்திரம் இல்ல. சரியா? கிருதார்த்தம் குறியார் யதார்ஹம் சம்மானையே தித்தர்த்தா, அவன் எவ்வளவு உகுந்தவனோ அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு சம்மானம்ங்கிறது வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து வாச்சியார்த்தம். வெங்கியார்த்தமா இங்க என்ன அப்படின்னா, தபப்பிரபாவைஹி நீதைஹி லோகோத்தர பதார்த்தைஹி அபி கிருதார்த்தம் கரிஷ்யதி விவாகாதினா யதார்த்தம் சம்மானியர், விவாகம் முதலியவையினால் யதார்த்தத்தை பண்ணுவார். அஸ்மை அதித்வ ஆதித்ய வே அதித்வேன ஆகதாய த்வத் அனுரக்தாய மகாராஜாய ஜீவித சர்வஸ்வ பூதாம் துவம் பிரதாஸ்யதி இது வெங்கியார்த்தா. சோ அவருடைய ஜீவித சர்வஸ்வ பூதாமா இருக்கின்ற ஒன்னையே அவருக்கு வந்து துஷ்யந்தனுக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருவார். சரியா? இதனால வந்து ததா கோபஸ்ய அனவகாசகா இது பாவ. வெங்கியார்த்தஸ்து இமம் அதிதிம் அதித்வேன அதிதித்வேன துவத் அனுரக்தம் மகாராஜம் ஜீவித சர்வஸ்வேன ததா பூதையா துவயா துவயா சம்மானம் பண்ணுவார் அப்படின்னு சொல்றது வெங்கியார்த்தம். வாச்சியார்த்தம் அப்படி சொல்லல, வெறும்னு வந்து அவர் இருந்திருந்தாருன்னா ஒண்ணு ஜாஸ்தி அதிதி சத்தம் அப்படின்னு. அதுக்கப்புறம் சகுந்தலா யுவாம் அபேதம் கிமபி ஹிருதயே கிருத்வா மந்திரயேதே என்ன அப்படின்னா எதையோ வந்து மனசுல வச்சுட்டு பேசிட்டே இருக்கேள் நீங்க ரெண்டு பேரும், நான் யுவயோகோ வச்சனம் ஸ்ரோஷ்யாமி உங்க ரெண்டு பேரோட வார்த்தையை நான் வந்து கேட்கவே மாட்டேன், நான் காது கொடுத்து கேட்கவே போறது இல்ல அப்படின்னு சொல்லிடுறா. மேலும் ராஜா பயமபி தாவத் பவத்யோஹோ சகி கதம் கிமபி பிரச்சாமஹ. சோ வந்து வயமபி தாவத் பவத்யோஹோ சகி கதம் கிமபி பிரச்சாமஹ. சோ வயமபி பிரச்சாமஹ அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க வந்து என்னுடைய வம்சம் எங்கேந்து வந்தேள் எதுக்கோசரம் வந்திருக்கேள் நீங்க கேட்டீங்கோ, வயமபி பிரச்சாமஹ அப்படின்னா நீ கேட்ட மாதிரி நானும் கேட்பேன்னு அர்த்தம். அந்த அபிங்கிறது அங்க வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணணும். வயமபி பிரச்சாமக அப்படின்னு சொல்லும் பொழுது நானும் கேட்கிறேன் நாங்களும் கேட்கிறோம்னு சொல்லும் பொழுது யதா யூயம் அஸ்மத் குலானாம் குலநாமாதி அபிருச்சத ததா தாவது பவத்யோகோ யுவயோகோ சகீகதம் அப்படின்னா சகி சம்பந்தி சகுந்தலா விஷயகம் பிரச்சாமக கேட்கிறோம்.
நீங்க எப்படி கேட்டீங்களோ என்ன என்கொயர் பண்ணீங்களோ எனக்கும் வந்து சில இதெல்லாம் கேக்குறதுக்கு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்றார். அபியர்த்தனா சோ வந்து என்ன சக்கியோ அவ ரெண்டு பேரும் என்ன சொல்றா அப்படின்னா அனுகிரக கிருபா இவ தத்துல்ய இவ இயம் ஏஷா ஜிக்னாசா ரூபா அபியர்த்தனா. ஜிக்னாசா ரூபா அப்படிங்கிறது ஞாத்துமிச்சா ஜிக்னாசா, இந்த அறிய வேண்டும்னு ஆசைப்படுற இந்த அபியர்த்தனா இந்த பிரார்த்தனா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கிருபா இவ அனுகிரகம் பண்றது போல. ஏவம்ச பவத பிரஷ்னோயம் அனுகிரக துல்ய ஏவ இதி காமம் பிரிச்சது பவான் இது சுச்சிதம். உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்கோ அப்படின்னு சொல்றா ரெண்டு பேரும். அதுக்கப்புறம் ராஜா பகவான் காஷ்யபஹ சாஸ்வதே பிரம்மணி ஸ்திதஹ இதி பிரகாஷஹ இயம் ச வஹ சகி தத் ஆத்மஜா இதி கதம் ஏதத். சோ பகவான் காஷ்யபஹ பகவானான அந்த காஷ்யபர் பகவான் அப்படின்னாலே என்ன அப்படின்னா ஐஸ்வர்யஸ்ய சமக்ரஸ்ய வீரியஸ்ய யசஸ்ஸ்ரிய ஞான வைராக்யயோஹோ சைவ ஷண்ணாம் பக இதி இதிங்கணம். சோ வந்து இது இந்த ஆறு இருக்கிறதான் பகவான் அப்படின்னு பகங்கிற சப்தத்தினால குறிக்கிறா. அந்த பக அஸ்தி அஸ்தி இதி பகவான் வரும் சப்தம். சோ பகவானான காஷ்யபஹ சாஸ்வதே பிரம்மணி ஸ்திதா அப்படின்னு சொல்லும் பொழுது பரபிரம்மணி நியோஜிதாத்மா எத்வா நைஷ்டிக பிரம்மச்சரிய ஸ்திதான்னு இருக்கும். சோ வந்து காஷ்யபரான இந்த கண்ம முனிவர் சாஸ்வதே பிரம்மணி ஸ்திதா அப்படின்னு சொல்லும் பொழுது சாஸ்வதே அப்படின்னு சொல்லும் போது சதாசர்வ காலமும் தன்னுடைய மனசை வந்து அந்த பிரம்மத்துல ஈடுபடுத்தி கொண்டு இருக்கின்ற இந்த கண்ணு முனிவர் நைஷ்டிக பிரம்மச்சரிய ஸ்திதா. நைஷ்டிக பிரம்மச்சரியம் அப்படின்னா அந்த பிரம்மச்சரிய விரதத்தை அவர் வந்து கடைபிடிச்சுட்டு இருக்கிற அவர் இது இது பிரகாஷா நாம பிரசித்தா. இது வந்து லோகோத்தரம் எல்லாருக்கும் தெரியும். இருந்த பொழுதிலும் இயஞ்ச வஹ சகி தத் ஆத்மஜா இது கதம் ஏதது. இயஞ்ச வஹ சகி இந்த உங்களுடைய இந்த சகியானவள் எப்படி வந்து அவருடைய புள்ள பொண்ணு அப்படின்னு எப்படி எப்படி அப்படின்னு வந்து கேக்குறார். இது வந்து என்ன அப்படின்னா பூர்வம் அபிநாம முனேகே இது இருங்கோ அதுல அதுல நித்யாம் துஹிதரம் சகுந்தலாம் இது வைகானச வச்சசா பிரமாணபூத்தேன துவத்தோபி தாத்த காஷ்யபஸ்ய இது சகி வச்சசாச்ச பிரசித்தாயாக அபி பிரம்மஸ்திதேகே யதார்த்த அயதார்த்தத்வம் க்வசித் கிம் பங்கம் வா. அதாவது இப்ப அவன் வந்து தெரிஞ்சுட்டே கேக்குறான்ங்கிறது இல்ல. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவன் உள்ள வரும்பொழுது அந்த வைகானசா வந்து சொல்றான் அவரோட பொண்ணான சகுந்தலைக்கு வந்து ஏதோ ஒரு பரிகாரம் பண்றதுக்கோ கண்ம முனிவர் வந்து ஆசிரமத்துல இல்ல அங்க போயிருக்காருன்னு சொல்றாரு. சோ அப்பவே வந்து பொண்ணுங்கிறது தெரியும். அதுக்கப்புறம் துவத்தோபி தாத்த காஷ்யபஸ்ய அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த செடிக்கு வந்து மரம் விடும்பொழுது ஜலம் விடும்போது உன்னை விட அப்பாவுக்கு வந்து இவைகள் கிட்டதான் பிரியம் ஜாஸ்தி அதனாலதான் உன்னை இந்த வேலைக்கு வச்சுட்டு போயிருக்கா. சோ இதனாலேயே அவனுக்கு வந்து இவைகள் எல்லாமே தெரியும். இருந்தாலும் என்ன அப்படின்னா என்ன எப்படி வந்து அவர் நைஷ்டிக பிரம்மச்சாரிங்கிறது தெரியும். அண்ட் இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னா அவனே வந்து ஒரு ரெண்டு பேஜுக்கு முன்னாடி வந்து என்ன சொல்றான் அசவர்ண க்ஷேத்ரே அதனாலதான் எனக்கு வந்து அசம்சயம் ந க்ஷத்ர பரிகிரகம பரிகிரக க்ஷமா. இந்த மாதிரி ஒரு ஸ்திரீ கிட்ட வந்து எனக்கு வந்து புத்தி வந்து லயிச்சுதுன்னா இட் மீன்ஸ் தட் இவர் கண்ணமுனிவருக்கு வந்து வேற ஒரு அசவர்ண ஸ்திரீ கிட்ட இருந்து பிறந்ததுன்னு இதெல்லாம் வந்து அவன் அசியூம் பண்ணிக்கிறானே வழிய அவனை வந்து தத்வான்வேஷ பரக அஸ்தி இன்னும் அவனுக்கு வந்து எதுன்னு சரியா வரல அதுல ஈடுபட்டுதான் வண்டு கிட்ட கோட்டை விட்டான் இல்லையா. சோ வந்து அதுலதான் அவன் இன்னும் இருந்துட்டு இருக்கான். அதை கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்கோசரம் இதை வந்து கேட்கறான். அனசூயா ஸ்ருணோது ஆர்யஹ அஸ்தி கஹ அபி கௌஷிகஹ இதி கோத்ர நாமதேயஹ மஹா பிரபாவஹ ராஜரிஹி. ஸ்ருணோது ஆர்யஹ அதாவது இது வரைக்கும் ராஜா அதுல வந்து நிறைய எழுதியிருக்கார் பட் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கன்வே பண்ற அளவுக்கு இல்ல அதனாலதான் நான் சொல்லல உங்களுக்கு எதுவும். ஸ்ருணோது ஆர்யஹ அப்படின்னு சொல்லும் பொழுது ஸ்ருணோது ஆதரேன ஸ்ரவணம் கரோது கதாயாக ரமணீயத்துவம் விஸ்தரச்ச தியுத்தியதே. கேளுங்கோ அப்படின்னு சொல்லும் பொழுதே அது அந்த சொல்ல போற கதையினுடைய ஒரு அழகும் அதனுடைய விஸ்தரமும் அது அதனால தெரியறதும். அதுக்கப்புறம் கௌஷிகா அப்படின்னு சொல்றது உங்களுக்கு வந்து கோத்திர நாமதேயா
குஷிகஸ்ய கோத்ராபத்யம் கௌஷிகா விஸ்வாமித்ரஹா. அவர் வந்து என்ன அப்படின்னா அஸ்தி கோபி கௌஷிகா இதி, கௌஷிகர் முனிவர்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு வந்து கௌஷிகா இதி கோத்திர நாமதேயா, அந்த கோத்திரத்துல பிறந்தவர் விஸ்வாமித்ரர். மகா பிரபாவக ராஜ ரிஷிஹி. சோ வந்து அவர் என்ன அப்படின்னா அவர் வந்து கௌஷிகா இத்தியனேன பூர்வ வம்ச பிரபவத்துவம் மகா பிரபாவக, அவர் வந்து பெரிய ரொம்ப ஒரு வசதியான ஒரு பராக்கிரமத்தோட இருக்கிறவர் அப்படின்னு சொல்றதுனாலேயே என்ன அப்படின்னா விபுல பிரதாபகா அப்படின்னா என்ன அப்படின்னா அவருடைய அந்த கௌஷிக இத்தியனேன பூர்வ வம்ச பிரபவத்துவம் மகா பிரபாவக இத்தியனேன திரிசங்கு ஸ்வர்க நயன கௌஷிகி நிர்மாண நிர்மாணாதி அநேக அத்புத கதா நிமித்தத்துவம் ததோ லோக பிரசித்த தியோத்தியதே. சோ மகாபிரபாவகன்னு ஏன் போட்டார் அப்படின்னா அவர் வந்து வசிஷ்டருக்கு போட்டியா அவர் நீ அவர் அனுப்பாட்டி என்ன நான் அனுப்புறேன் திருசங்கு சொர்க்கம் பண்ணாரோனோ அதனால மகாபிரபாவகங்கிற ஒரு வார்த்தை. ராஜரிஷிகின்னு போடும்போது பூர்வம் ராஜா பஷாத்து வசிஷ்ட ஸ்பர்தையா சஞ்சித நிரதிசய பிரபாவாது பிரபாவ பிரபாவாது ரிஷிஷ்ச. முதல்ல வந்து ராஜாவா இருந்தார், அதுக்கப்புறம் வசிஷ்டரோட ஒரு போட்டியினால அவர் வந்து ரிஷியா மாறினார்னு ஒண்ணு. இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னா ராஜ ரிஷி அப்படின்னு காளிதாசன் போட்டதுனாலேயே என்னன்னா இவனுக்கு சௌக்கியம் துஷ்யந்தனுக்கு. என்ன அப்படின்னா ராஜத்வ உக்தியா வக்ஷமான சகுந்தலா உத்பாதனம் ராஜபாவக ஏவ இது தியோத்ததே. சோ வந்து ராஜ ரிஷின்னு சொன்னதுனாலேயே நம்ம நினைச்சது தப்பு இல்ல. அசம்சயம் ந க்ஷத்ர பரிகிரக சதாம்ஹி சந்தேக பதேஷு வஸ்துஷு சமானம் அந்தக்கரண பிரவிருத்தியா. உங்களுக்கு வந்து ராஜ ரிஷின்னு சொன்னதுனாலேயே என்ன அப்படின்னா ராஜத்வ உக்தியா வக்ஷமான சகுந்தலா உத்பாதனம் ராஜபாவக ஏவ இது தேன ராஜ பரிகிரக யோகியதாச்ச ஆயிட்டு. சோ வந்து இவளுக்கு வந்து ஒரு க்ஷத்திரிய சம்பந்தம் இருக்குன்னு நான் நினைச்சுட்டேனோ அது சத்தியம். ஏன்னா இவளுடைய அப்பா வந்து முதல்ல க்ஷத்திரியனா இருந்து அப்புறம் வந்து ரிஷியா ஆனார். சோ அதனாலதான் இவளுக்கு வந்து க்ஷத்திரிய சம்பந்தம் இருக்குன்னு என்ன மாதிரி மனுஷாளுக்கு தோணித்து. ஏன் அப்படின்னா சதாம்ஹி சந்தேக பதேஷு வஸ்துஷு பிரமாணம் அந்தக்கரண பிரவிற்த்தையாங்கிறதுனால. அதனால அவனுக்கு இன்னும் ஒரு குதூகலம் வந்துருமோனோ இதை கேட்டதுனால. அதனால இந்தந்த பதத்தை காளிதாசன் போடுற மகா பிரபாவகன்னு ஒண்ணு ராஜ ரிஷிகின்னு ஒண்ணு. சரியா? அஸ்திஸ்ரூயதே. பிரபவம் அவகச்ச உஜ்ஜிதாயாஹ ஷரீர சம்வர்தனாதிபிஹி தாத்தகாஷ்யபஹ அஸ்யாஹ பிதா. சோ மேலும் என்ன அப்படின்னா தம் தம்னா அந்த விஸ்வாமித்ரம் அந்த காஷ்யபம் அந்த கௌஷிகம் அவரை என்ன அப்படின்னா தம் அந்த கௌஷிகரை அவயோகோ எங்க ரெண்டு பேருனுடைய பிரிய சக்கியாக பிரிய சகியான இந்த சகுந்தலையினுடைய பிரபவம் அப்படின்னா ஜனகம்னு அர்த்தம் அப்பாவாக தெரிஞ்சுக்கோ. அவர் தான் வந்து பயாலஜிக்கல் ஃபாதர். மேலும் என்ன அப்படின்னா உஜ்ஜிதாயாஹ ஷரீர சம்வர்தனாதிபிஹி தாத காஷ்யபஹ அஸ்யாஹ பிதா. உஜ்ஜிதாயாஹ அஸ்யாஹ பிதா தாத காஷ்யபஹ. சோ விடப்பட்ட இவளுக்கு பரித்தியாகம் பண்ணப்பட்ட இவளுடைய அப்பா யாரு அப்படின்னா இந்த கண்வ முனிவர் காஷ்யபர். எதனால அவர் காஷ்யபர் அப்படின்னா ஹி இஸ் நாட் அ பயாலஜிக்கல் ஃபாதர், வளர்த்ததுனால சம்வர்தனாதிபிஹி. சரியா? அதுதான் உங்களுக்கு வந்து ஷரீரக்ருத்து பிராணதாத்தா யஸ்யச அன்னானி புஞ்சதே க்ரமேண ஏவ த்ரயப்ரோக்தாஹ பிதரவு தர்ம சாதனை. புரியுறதா? சரீரத்தை கொடுக்கறதுன்னு ஒண்ணு பயாலஜிக்கல் ஃபாதர், பிராணதாத்தா உயிரை காப்பாத்தி உயிர் கொடுத்தாருன்னா அது ஒரு விதமான ஒரு அப்பா. எஸ்யச்ச அன்னானி புஞ்சத்தை யாரு வந்து சாப்பாடு போட்டு வளர்த்தாலோ அது எல்லாவா எல்லாருமே வந்து இவாதான் பேரண்ட்ஸ் தான். இதுதான் வந்து அந்த காதம்பரியில வந்து அந்த ஹாரிதன் அந்த கிளியை எடுத்துன்னு போகும்போது அப்பாவுக்கு சமானமாக இருக்கா ஏன்னா உயிரை காப்பாத்தினவர் ஞாபகம் இருக்கா? சோ பிராணதாத்தா இந்த இடத்துல. அதனால இது சம்வர்தனாதிபிஹி தாத காஷ்யபஹ அஸ்யாஹ பிதா. சரியா இருக்கா? இது வேற ஒண்ணும் இல்ல சொல்றதுக்கு. மேல
पढ़ेंगे। राजा उज्जित शब्देन जनितं मे कौतूहलम् आमूलात् श्रोतुमिच्छामि। இவருக்கும் இன்னொரு ஸ்திரீக்கும் பிறந்ததுன்னு சொல்லியாச்சு, பயாலஜிக்கல் ஃபாதர் சொல்லியாச்சு, பிராணதாத்தா சொல்லியாச்சு, இவரை சம்பர்தனாதி தீபிதான்னு சொல்லியாச்சு. உஜ்ஜிதம்னு ஒரு பதம் போட்டிய, நம்ம நம்மளே சொல்லுவோம் போனோம், நீங்க சொல்றது எல்லாம் புரிஞ்சுது, ஆனா அந்த ஒரு பதத்துக்கு மாத்திரம் எனக்கு கேன் யூ ப்ளீஸ் கிளாரிஃபை அப்படின்னு சொல்லுவோம் போனோம். அதேதான். சோ உஜ்ஜித சப்தேன ஜனிதம்மே கௌதூகலம், அந்த விடப்பட்டாள் விடப்பட்டவளான அசியாகா பிதா அப்படின்னு சொன்னோம். அந்த உஜ்ஜித சப்தேன மே கௌதூகலம் ஜாத்தம், என்னுடைய குதூகலமானது உண்டாயிருக்கு. ஆமூலாத்து ஸ்ரோத்தம் இச்சாமி, கம்ப்ளீட்டா ஐ வாண்ட் டு லிசன் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் அனசூயா ஸ்ருணோது ஆர்யஹ புரா கில தஸ்ய ராஜர்ஷேஹே உக்ரே தபசி வர்த்தமானஸ்ய கிமபி உக்ரே தபசி வர்த்தமானஸ்ய உக்ரே தபசி வர்த்தமானஸ்ய கிமபி ஜாத சங்கைஹி தேவைஹி மேனகா நாம அப்சரா பிரேஷிதா நியம விக்ன காரிணி காரிணி. ஸ்ருணோது ஆர்யஹ, கேளுங்கோ புராக்கில முன்னாடி என்ன அப்படின்னா, தஸ்ய ராஜர்ஷேஹே, அந்த ராஜரிஷியான அந்த கௌஷிகர் விஸ்வாமித்திரர் அவருடைய உக்ரே தபசி வர்த்தமானஸ்ய ராஜர்ஷேஹே அப்படின்னு சொல்லணும். உக்ரமான தபசில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற தஸ்ய ராஜர்ஷேஹே வர்த்தமானஸ்ய தஸ்ய ராஜர்ஷேஹே அந்த ராஜரிஷியினுடைய கிமபி ஜாதசங்கைஹி தேவைஹி, அதாவது இவர் இந்த மாதிரி உக்ரமா தபஸ் பண்றாரே நம்ம ஸ்தானம் போயிடுமோ அப்படின்னு ஒரு பயம் எப்பவுமே இருக்கும் இந்திரனுக்கு, மத்த தேவர்களையும் தூண்டி விடுவான். சோ ஜாதசங்கைஹி தேவைஹி, இந்த மாதிரி உண்டான ஒரு சங்கா ஒரு டவுட் ஒரு பயம் அதோடு இருக்கின்ற தேவ கூட்டங்களினால் மேனகா நாம அப்சரா, மேனகா என்று பெயர் உள்ள அந்த அப்சராவானவள் பிரேஷிதா அனுப்பப்பட்டாள். எதுக்கு கோசரம்? நியம விக்ன காரிணி. நியம விக்னம் அப்படிங்கிறது அவர் பண்ற தபஸ்லேந்து, நியமே தபசி விக்னம் பாதாம் கர்த்தும் தச்சீலா விக்னகாரிணி தபோ பங்ககாரின்னு அர்த்தம். தபஸ்ல பங்கம் விளைவிக்க போகிறவள் அப்படிப்பட்ட அந்த மேனகா பிரேஷிதா தேவைஹி. சரியா? படிங்க. ராஜா அஸ்தி ஏதத் அந்ய சமாதி பீருத்வம் தேவானாம். அஸ்தி ஏதது அந்ய சமாதி பீருத்வம் தேவானாம். சமாதி அப்படின்னாலே தபஸ்ன்னு அர்த்தம். சமாதி பீருத்வம் அப்படின்னா தபசா பீருத்வம், அந்த தபசை பார்த்துட்டு பயந்து போன தேவானாம் தேவர்களுக்கு இந்த கதை நம்ம கேட்டுட்டு தானே இருக்கோம். இப்ப பார்த்தா அதுக்கப்புறம் அனசூயா அவர் தீவிர தபஸ்ல ஈடுபட்டு இருக்கிற அவருடைய தபஸ வந்து பாதிக்கிற தடங்கள் விளைவிக்கிறதுக்கோசரம் அந்த அப்சரா வந்து பிரேஷிதா தேவகி அவ வந்து என்ன பண்றா, ததஹ அவளும் பல காலம் ட்ரை பண்றா. அந்த வசந்த உதார சமயே, அந்த வசந்த ருத்து, வசந்த உதாரம்ங்கிறது அந்த சிரேஷ்டமான சமயத்துல வசந்த காலம்ங்கிற ஒரு வேணா அப்பதான் பூக்கள் வந்து பூத்து குலுங்கி அதுதான் அந்த உதீபன விபாவம், அதெல்லாம் வந்து ப்ராப்பரா இருக்கும் ஒரு சிங்காரத்துக்கு. சோ அந்த தத்தோ வசந்த உதார சமயே தஸ்யாகா உன்மாதயித்ருக்கம் ரூபம் பிரேக்ஷ்ய, தஸ்யாகா அப்படின்னா அந்த மேனகாயாக அவளுடைய உன்மாத இத்ருக்கம் அப்படின்னா சித்தத்தை வந்து ஒரு விகாரம் விளைவிக்கிற அளவுக்கு இருக்கிற அந்த ரூபத்தை பிரேட்சிய பார்த்து இதி அர்த்தோக்தே லஜ்ஜையா விரமதி, பாதி சொல்லிட்டு இருக்கும் போது வெக்கத்தினால அப்படியே நின்னுடுறான். சரியா? படிங்க. ராஜா பரஸ்தாத் நியாயத்தே ஏவ சர்வதா அப்சரஹ சம்பவா ஏஷா. சர்வதா அப்சர சம்பவா சம்பவ ஏஷா. சோ பரஸ்தாத் நியாயத்தே ஏவ, அதுக்கப்புறம் சரி ஆச்சு அப்புறம் என்னன்னு கேட்கலாம். இங்கதான் காளிதாசருடைய அவரை வந்து ஃபிளர்ட் பண்றா, அவர் பெரிய ஒரு விமனைசர்லாம் வந்து சும்மா கதை விட்டுட்டு இருக்காளே, அவளுடைய எழுத்துலே தெரியும் அவ எப்படிப்பட்டவாங்கிறது. இந்த மாதிரி அவ சொன்ன உடனே அந்த உதார சமயே தஸ்யாக உன்மாதயித்ருக்கம் ரூபம் பிரேக்ஷ்ய அப்படின்னு நிறுத்தின உடனே அலம் பரஸ்தாத்து நியாயத்தை ஏவ, நீ இதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாமா, எனக்கே புரிஞ்சு கொடுத்து. உணுத்தரா இருந்தா புத்தி சரியில்லாதவா சரியான நோக்கத்தோட இல்லாதவா அப்புறம்
அப்புறம் என்ன ஆச்சு சொல்லுங்க அப்படின்னு தானே கேப்பா. பரஸ்தாது நியாயத்தே ஏவ, அதுக்கப்புறம் புரிஞ்சு கொடுத்து போறோம் அப்படிங்கிறான். புரியுறதா? சர்வதா அப்சரஸ் சம்பவ ஏஷா, எப்பவுமே அப்சரசுகளினுடைய சம்பவா அப்படின்னா அந்த அப்சர சம்பவா ஏஷா அப்படின்னு சொல்லும் பொழுது அப்சரஸ்லேருந்து பிறந்தவோ இவோ, அந்த அவள்லேருந்து பிறந்தாங்கிறது தெரிஞ்சு கொடுத்தோம். அதாவது இங்க வந்து ராஜா போடுறார் பரஸ்தாது அவசிஷ்டம் இத்தியர்த்தா கம்யத்தே, புரியறது நியாயத்தை ஏவ அத்தக ந வக்தவியம் இது பாவக அனேன அத்தப்பரம் கன்யகாஹம் கதம் வச்மி இது விஷாதக மாபூத் இது தியோத்தியதே. நான் வந்து ஸ்திரீயோனோ, நீ ஒரு ஒரு புருஷன், ஒரு கன்யா ஸ்திரீ, அதாவது அனசூயா, அனசூயா தானே சொல்லிட்டு இருக்கான் அந்த கதைய, அவளுக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வருமோனோ, அப்புறம் என்ன ஆச்சு சொல்லுங்கன்னு அவன் கேட்டு இருந்தான்னா, நான் வந்து ஒரு கன்யா ஸ்திரீ, நான் எப்படி இதை ஃபர்தரா வந்து டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், அதனால என்ன அப்படின்னா ராஜா வந்து பரஸ்தாத்து நியாயத்தை ஏவ அப்படின்னு சொன்னதுனாலேயே என்ன அப்படின்னா அதப்பரம் கன்யகாகம் கதம் வச்மி அப்படிங்கிற விஷாதம் உனக்கு வேண்டாம், நான் கன்யா நான் எப்படி சொல்லுவேங்கிற வந்து கஷ்டம் உனக்கு வேண்டாமா, நான் புரிஞ்சுட்டேன் அவகதம் போர். இத அப்படியே படிச்சுன்னு போறதா இருந்தா அப்படியே படிச்சுன்னு போலாம், ரசிச்சு படிச்சுன்னு போலாம், ரசிச்சு படிச்சுன்னு போலாம். இது வந்து அப்படியே சொல்லிட்டு பரஸ்தாத் நியாயத்தை அப்புறம் தெரிஞ்சு கொடுத்தோம், சர்வதா அப்சர சம்பவ ஏஷா, அப்சரஸ்ல இருந்து பிறந்தா சகுந்தலா, அடுத்தது படிங்க அவ்வளவுதான் ஆச்சு. இல்ல எதுக்கு வந்து அதை போட்டிருக்கா அப்படின்னா அங்கதான் அவளுடைய கேரக்டர் தெரியும் இல்ல, பின்னாடி வரும் ஆறாவது அங்கத்திலயோ ஏதோ, இவளை வந்து நான் வந்து பரஸ்திரீ அப்படின்னு ஸ்வஸ்திரீன்னு நினைச்சுட்டு ஏத்துனுட்டேன் அப்படின்னா பரஸ்திரியா இருந்துட்டானா அந்த பாவம் வரும், பரஸ்திரீன்னு நினைச்சுட்டு நான் ஸ்வஸ்திரீ தியாகம் பண்ணிட்டேன்னா அப்படியும் பாவம் வரும், ரெண்டுமாவே நம்ம மாட்டின் இருக்கேன்னா என்ன பண்ணுவேன் துஷ்யந்தன். சரி, இங்க மகாபாரதத்தை பொறுத்தவரையில் துஷ்யந்தன் இஸ் நாட் அ பெரிய ஹீரோ, அவர் சித்தரிச்ச விதமே வேற, பட் நம்ம காளிதாசர் வந்து அப்படியே இவரை வந்து ஒரு பெரிய ஒரு தீரோதாத்த நாயகனா அப்படியே உத்தம புருஷனா காமிச்சிருக்காரு. சோ அதுக்குண்டான அந்த ஹீரோ நாயகனுக்கு உண்ண ஜஸ்டிபிகேஷன் அவர் பண்ணியான போனோம். சோ பரஸ்தாத் நியாயத்தை இங்கேருந்து வருது உங்களுக்கு நாயகனுடைய கேரக்டர் இல்லையா, அதுக்குதான் ஒன்னொன்னுக்கும் போட்டுண்டு வர்ற. முன்னாடியே வந்து அவருக்கு வந்து இவர் புள்ளன்னு பொண்ணுன்னு தெரியும், இவர் வந்து நைஷ்டிக பிரம்மச்சாரின்னு எதுக்கு திரும்பி கேட்கணும் அப்படின்னா அவனுக்கு மனசுக்குள்ள இருக்கிறத அவன் வந்து சரி பண்ணிக்கிறதுங்கிறது ஒரு ராஜாவினுடைய கடமை. அவன் வந்து இஸ் நாட் ரோட்ல போறவன் இல்லையா, இஸ் எ ராஜா, ஹி கேனாட் அரைவ் அட் எ கன்க்ளூஷன் வித்தவுட் கிளாரிஃபைங் தி திங்ஸ் இல்லையா. சர்வதாபி சர்வதா அப்சர சம்பவ ஏஷா சர்வதா. சோ வந்து என்ன அப்படின்னா பூர்வம் சம்க்ஷேபேன பஷாத் விஸ்தரேன உக்தேன பிரகாரேன இத்தியர்த்தா சர்வதா அப்படின்னு சொல்லும் பொழுது கண்வ புத்திரித்வே அபி விஸ்வாமித்ர புத்திரித்வே அபி இத்தியர்த்தா இது கேச்சுக்கு. அவன் வந்து கண்வர்னுடைய புள்ளையும் இவோ பொண்ணு இவோ விஸ்வாமித்ரருக்கும் பொண்ணு. அப்புறம் அனசூயா அத்தகிம் அப்புறம் உபபத்தியதே என்ன அப்படின்னா அஸ்யாஹ உபபத்தியதே அப்படின்னாலே என்னன்னா அஸ்யாஹ அப்சர சம்பவத்துவம் யுஜ்யதே அப்சரஸ்ல இருந்தா இவ பிறந்தான்னு பார்த்தாலே தெரியறதே. சோ இது வந்து ஜஸ்ட் நான் கிளாரிபிகேஷனுக்கு தான், கத்திரிய பொண்ணுதானே டிக்கு, அப்சர சம்பவம் சொல்லவே வேண்டாம், ஏன்னா அந்த அப்சரசனுடைய அத்தனை லட்சணமும் அழகும் இவகிட்ட நான் பாக்குறேன் புரியுறதா, அதான் அதை எக்ஸ்பிளைன் பண்ற அளவுக்கு அந்த உபபத்தியதே அப்சர சம்பவத்துவம் யுஜ்யதே அப்படின்னு சொல்றானோ அதை ஜஸ்டிஃபை பண்ற அளவுக்கு தான் அடுத்த ஸ்லோகம் இருக்கு. மானுஷீஷு கதம் வா ஸ்யாத் அஸ்ய ரூபஸ்ய சம்பவ ந பிரபாதரளம் ஜ்யோதிஹி உதேதி வசுதா தலாத். கதம் வா ஸ்யாத் அஸ்ய ரூபஸ்ய சம்பவ மானுஷீஷு, அதாவது மனிதர்கள் கிட்டேந்து பிறந்திருந்தா மானுஷீஷு மனுஜ ஸ்திரீஷு அஸ்ய இந்த மாதிரி ரூபஸ்ய இந்த மாதிரி ஒரு அழகனுடைய சம்பவம்ங்கிறது எப்படி ஆகும், ஒரு சாதாரண ஒரு இந்த பூலோகத்துல இருக்கிற ஒரு ஸ்திரீக்கு வந்து இவ பிறந்திருந்தா குழந்தையா அப்படின்னா இவ்வளவு ரூப லாவண்யம் இருக்க பிரசக்தியே இல்லை. சோ அதனால மானுஷீஷு அஸ்ய ரூபஸ்ய சம்பவ கதம் வா சியாத், ஒரு ஒரு இந்த பூலோகத்துல இருக்கிற ஒரு ஸ்திரீயோட ஸ்திரீ கிட்டேந்து இவ பிறந்தா அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன் அப்படின்னா ந பிரபாதரளம் ஜோதிஹி உதேதி வசுதா தலாத்து, பிரபாதரளம் ஜோதிஹி வசுதா தலாத்து ந உதேதி. இந்த பிரபாதரளம்ங்கிறதுக்கு நீங்க என்ன வேணா வச்சுக்கோங்கோ, மின்னல் வச்சுக்கோங்கோ, சூரியன் வச்சுக்கோங்கோ, சந்திரன் வச்சுக்கோங்கோ, அதனுடைய அந்த ஜோதியானது வசுதா தலாத்து ந உதேதி, பூமியிலேந்து வரதுங்கிறது பிரசக்தியே கிடையாது.
இங்க வந்து இவர் வந்து இவர் சந்திரகலா வந்து நிதர்சனான்னு போட்டிருக்காரு, இவர் வந்து திருஷ்டாந்தம்னு போட்டிருக்காரு நம்ம ராஜா, சரியா? அண்ட் என்ன அப்படின்னா, யதா வித்யுத் பூமேஹே ந உதேதி ததா இயம் மனுஷ்யா ந சம்பவதி இது உபமா கம்யா, வாச்சியார்த்தம் இல்ல. அதே சமயத்துல எங்க இந்த மனுஷிக்கு பிறக்கிற ஒரு பொண்ணு, எங்க வந்து ஒரு அப்சர ஸ்திரீக்கு பிறந்த பொண்ணு, எங்க இங்க சாதாரணமா இந்த பூலோகத்துல பிறக்கிற பொண்ணுன்னு வாச்சியார்த்தத்துல தெரியறது இல்ல, நமக்கு வெங்கியமா தெரியுறது. அதனால விஷயாலங்காரம் ஒரு வெங்கியம், சரியா? அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து இது சொல்லியிருக்கார், பிரதிவஸ்து உபமா சொல்லியிருக்கார். இதுல வந்து ரூபம் பிரபா, நாயிகா வித்யுத், மானுஷி வசுதாதலம், இது எல்லாமே பேரலல் உபமேயம் உபமானம். உபமேயம்னு பார்த்தேன்னா ரூபம், அதுக்கு உபமானம் வந்து பிரபா கொடுக்கிறார். உபமேயம் நாயிகா, அதுக்கு உபமானம் வித்யுத், மானுஷி உபமேயம், வசுதாதலம்ங்கிறது உபமானம். இது எல்லாத்துக்கும் என்ன அப்படின்னா சம்பவக உதேதி, சம்பவக உதேதி ரெண்டுமே சம்பவகன உத்பவகன்னு அர்த்தம், உதேதிங்கிறது உண்டாருது. இந்த ரெண்டு உபமேயம் உபமானம் ரெண்டுத்துக்குமே காமனா ஒரு விஷயம் சொல்லி அது ரெண்டு பதமா சொல்லியிருக்காரு, சம்பவகன உபமேயத்துக்கு, உதேதிங்கிறது உபமானத்துக்கு. அதனால பிரதிவஸ்து உபமா. சரியா இருக்கா? எஸ் சரியா இருக்கா பிரபா மேடம்? சரி, இங்க வந்து ஆக்சுவலி ராஜா வந்து இஸ் டீலிங் வித் லார்ட் ஆஃப் இந்த டிராமட்டிக் இது டிராமட்டர்ஜி. நான் வந்து அது நான் பார்க்கல, நம்ம ஊர்தர்ல வியாக்கியானம் படிக்கும் போது தான் பார்க்க முடியும். பிகாஸ் அது பார்த்துட்டு போனோம்னா டிராமா சுவாரஸ்யம் போயிடும். நிறைய எழுதியிருக்க இந்த இந்த எதி உபக்ஷேபா பரிகரா பரிநியாசா, நீங்க வந்து பேரலலி பிரதாபருத்ரியமும் தசரூபகமும் வச்சுட்டு பார்த்தே அப்படின்னா உங்களுக்கு தெரியும் எது எது எந்தெந்த சந்தி எப்படி வந்து டிராமா கா எப்படி வந்து ஒரு டிராமாவை வந்து கன்சீவ் பண்ண முடியும் எல்லாம் வந்து அதை பார்த்தாதான் உங்களுக்கு. சரியா இருக்கா? சோ மானுஷீஷு கதம் வா சாத் அஸ்ய ரூபஸ்ய சம்பவ ந பிரபாதரலம் ஜோதி உதேதி உதேதி வசுதா தலாத். மேல படிங்க. சகுந்தலா அதோமுகி திஷ்டதி. சோ இங்க வந்து இது மீட்டர் வந்து அனுஷ்டுப்பீங்க. சகுந்தலா அதோமுகி திஷ்டதி, சோ வந்து தன்னை வந்து வர்ணிக்கிறானோ வர்ணிச்சுட்டானோ தன்னை வந்து இந்த மாதிரி ஒரு அழகு மானுஷீஷும் இந்த மாதிரி ஒரு ரூப யவனம் கிடைக்காதே அப்படின்னு சொன்ன உடனே வெக்கத்துல தலைய குனிஞ்சுக்கிறான். அப்புறம் இப்ப இப்பதான் சொன்னா எனக்கு தான் தெரியுமே அப்படின்னு அழகா இருக்கேன் ஐ நோ தட் அப்படின்வா இல்லையா? அதுக்கப்புறம் சொல்லுங்க. ராஜா ஆத்மகதம் லப்த அவகாசக மே மனோரதஹ கிங்கு சக்யாஹ பரிஹாச உதாஹிதம் வரப்பிரார்த்தனாம் ஸ்ருத்வா த்ருத த்வைதி பாவ காதரம் மே மனஹ. ஆத்மகதம் மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான், லப்த அவகாசோ மே மனோரதா. சோ வந்து நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் கிளாரிஃபை பண்ணிட்டு வரோம். அசவர்ண கஷேத்திர பிறந்தாச்சு, ஒரு க்ஷத்ரிய அப்பாக்கும் முன்னாடி க்ஷத்ரியனா இருந்து ரிஷியா இருந்த அப்பாவுக்கும் ஒரு அப்சரஸுக்கும் பிறந்த ஸ்திரீன்னு கிளாரிஃபை ஆச்சு. சோ வந்து என்னுடைய மனோரத்தத்துக்கு நான் கிட்ட கிட்ட போயிட்டே இருக்கேன். சோ லப்த அவகாசக மே மனோரதா, என்னுடைய அந்த டிசைரை ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறதுக்கு இட்ஸ் சான்ஸ் ஃபார் மீ. கிந்து கிம் தூ சக்யாக பரிஹாச உதாகிருதாம் வரப்பிரார்த்தனாம், அதாவது அவ வந்து முன்னாடி வந்து அப்பா உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பார் அந்த மாதிரி சில கான்வர்சேஷன் பண்ண ரெண்டு பேரும். அவ வந்து பரிஹாச உதாகிருதாம் அப்படின்னா பரிஹாசத்தோடு செய்யப்பட்ட அந்த வரப்பிரார்த்தனாம், இந்த மாதிரி உன்னை வந்து வரன் கேட்டிருக்கா இல்லனா வந்து அப்பா உனக்கு இந்த இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துருவார் அந்த மாதிரி வினோத கதி தான் வர பிரார்த்தனாம் வராய பத்தியே பிரார்த்தனாம் இச்சாம். அத கேட்டுட்டு என்னன்னா திருத துவைதி பாவ காத்தரம் மே மனக, எனக்கு வந்து டபுள் மைண்டடா இருக்கு. என்ன அப்படின்னா ஒருவேளை இவளுக்கு எங்கேயா பிக்ஸ் ஆயிடுதா, பிக்ஸ் ஆனது என்ன மாதிரி ஒரு க்ஷத்ரியனா, இல்லனா ஒரு தாபசகுமாரனுக்கு தான் அந்த கன்வ மகரிஷி இவளை கொடுக்க போறாரா, இந்த மாதிரி சோ மெனி திங்ஸ் ஓடிட்டு இருக்கு. இப்ப நான் கேட்டுட்டேன் அப்படின்னா அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சுன்னா ஐ வில் பி நான் வந்து ஒரு ஃபூலிஷ் மாதிரி ஆயிடுவேன் நான், ஐயோ ஏற்கனவே நிச்சயம் ஆன பொண்ணு கேட்கற மாதிரி. கேட்காம இருந்தேன்னா எனக்கு வந்து கிளாரிஃபையே ஆகாது வெதர் அவ ஃபிக்ஸ்டா இல்லையான்னு. அதுக்குதான் வந்து கீழே வந்து போட்டிருக்கார், பரிஹாச விஜல்பிதம் சகே பரமார்த்தேன கிரகியதாம் வச்சக. ஹே சகே,
பரிகாச விஜல்பிதம், சும்மா பரிகாசத்துக்கூட சும்மா ஜல்பிதம் அப்படின்னு அரட்ட அடிக்கிற விஷயங்களை பரமார்ஷேன பரமார்த்தேன நான் கிரகியத்தாம் வச்சேன். அந்த வச்சத்தை வந்து சீரியஸா எடுத்துக்கூடாது. சோ ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் அரட்ட அடிக்கும் போது அவன் ஏதாவது பேசினா அதை சீரியஸா எடுத்துக்க கூடாது. சோ அதான் திருத த்வைதீபாவ காதரம் மே மனஹ அப்படின்னு சொல்ற. அதுக்கப்புறம் அதாவது முந்தின சென்டென்ஸ் வந்து அவன் ஆத்மகதம் மனசுல நினைச்சுக்கிறான். சோ அந்த ஸ்லோகத்தினுடைய கண்டினியூஷன் தான் இப்ப இன்னும் இருக்கு. ஒரு புன்சிரிப்போட சகுந்தலைய பார்த்துட்டு நாயக அபிமுகி பூத்வா, ஏன்னா இந்த பிரியம்பதா எப்பவுமே கேலி அரட்ட இன்னொன்னும் நாயகனை பாக்குறான், துஷ்யந்தனை பாக்குறான். பார்த்துட்டு புனரப்பி வக்துகாம இவ ஆர்யா, சோ நீங்க திருப்பி ஏதோ பேசணும்னு நினைக்கிறேள் போல இருக்கே அப்படின்னு தூண்டி போட்டு வாங்குறான். என்ன என்ன விஷயம் வாங்கும் அப்படின்னு ஆகுறோம். சகிய வந்து இப்படி அங்குல்யா தர்ஜயதி இப்படி பண்றான் கையால அப்புறம் விரலால. ராஜா சம்யக் சகுந்தலா விஷயே மகர்ஷே கண்டஸ்ய சங்கல்பம் ஜிக்ஞாசு பிரியம்பதாம் ஸ்லாகயன் துஷ்யந்தஹ ஆஹ. சோ வந்து அவ முகத்திலேந்து ஒருத்தர்கிட்டேந்து ஒரு வேலையாகணும் அப்படின்னா முதல்ல அவளை பிரைஸ் பண்ணணும். அவளை முதலே நம்ம திட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த வேலை நமக்கு நடக்காது. சோ இவ இந்த மாதிரி வக்துகாமஹ ஆர்யஹ புனஹாபி அப்படின்னு சொன்ன உடனே சம்யக் உபலக்ஷிதம் பவத்யா, நீங்க வந்து நீ வந்து கரெக்டா வந்து உன்னால வந்து உபலக்ஷிதம் அப்படின்னா லக்ஷணைஹி உன்னத்தின் உன்னத்தின் அப்படின்னா என்னுடைய அந்த செய்கை என்னுடைய அந்த பாடி லாங்குவேஜை வச்சே நீ கண்டுபிடிச்சுட்ட. நான் வந்து இன்னும் ஏதோ வந்து சொல்ல போறேன்னுட்டும் அஸ்தினஹ சச்சரித ஸ்ரவண லோபாத்து அந்யதபி பிரஷ்டவியம். சோ அவளுடைய சச்சரித்திரத்தை வந்து நான் வந்து அதாவது இங்க என்ன போட்டிருக்காருன்னா ஓஷ்ட பரிஸ்பந்தாதி ரூபேண முகவிகாரேன எது அனுமிதம் தத் சமீச்சீனம் ஏவ. அவனுடைய உதட வந்து ஏதோ ஒரு துடிக்கிறது ஏதோ வார்த்தைய சொல்லணும்ட்டு அதை வச்சுட்டே நீங்க ஏதோ பேசணும்னு ஆசைப்படுறீங்களா அப்படின்னு அவ கேக்குறா. சச்சரித்திர சச்சரித்த ஸ்ரவண லோபாது அவளுடைய அந்த சஜ்ஜனாளுடைய அதாவது ஜீவன சகுந்தலா ரூபஸ்ய எத்து ஸ்ரவணம் ஆக்கரணம், அவளுடைய அந்த கதையை கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு இன்னொன்னு ஒண்ணு கிளாரிஃபை பண்ணிக்கணும் இன்னொன்னு கேட்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அலம் விசாரிய போறோம், நீங்க யோசிச்சுட்டு போறோம் என்ன அப்படின்னா ஏன் அப்படின்னா அநியந்திரண அநியோக தபஸ்வி ஜனக நாம. தபஸ்வி ஜனங்கள்ங்கிறதா எப்படி அப்படின்னா நியந்திரணம் அப்படின்னா ஒரு கட்டுப்பாடு, தெர் இஸ் அ ரூல். ஒரு ராஜாவை போய் நம்ம வந்து ஏதாவது அப்ரோச் பண்ணும் பொழுது தேர் ஆர் சம் அந்த ப்ரோட்டோகால்ஸ் இருக்கு, இந்த டைம் தான் போகணும் இவ்வளவுதான் பேசணும், யூ ஷுட் பி ப்ரிப்பேர்டு வித் ஆல் யுவர் குவெஸ்டின்ஸ் அண்ட் தேர் ஆர் சம் ப்ரோட்டோகால்ஸ், இதுதான் கேட்கலாம் இதுதான் கேட்க கூடாதுன்னு இருக்கு. தபஸ்வி ஜனங்களுக்கு அந்த மாதிரி கிடையாது. அநியந்திரண அனுயோக அனுயோகனாவ பிரஷ்னா, சோ நியமம் இல்லாம ஒரு நியந்திரணம் ஒரு ஒரு ப்ரோட்டோகால் இல்லாம நீங்க வந்து கேள்வி யார்கிட்ட கேட்க முடியுமா, தபஸ்வி ஜனங்கள் கிட்ட தான் கேட்கலாம். கேரி ஆன் அப்படிங்கிறான். ராஜா படிக்கட்டுமா? படிங்க படிங்க. ராஜா இதி சகீம் தே ஞாதும் இச்சாமி. சோ உன்னை வந்து உன்னை பத்தி வந்து நான் தெரிஞ்சுக்க உன்னோட சகீம் தே சகியான உன்னுடைய சகுந்தலைய பத்தி நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். வைகானசம் கிம் அனையா விரதம் ஆபிரதானாத் வியாபார ரோதி மதனஸ்ய நிஷேவிதவ்யம் அத்தியந்தமேவ சதிருஷேக்ஷண வல்லபாபி ஆஹோ நிவத்ஸ்யதி சமம் ஹரிணாங்கனாபிஹி. அதாவது என்ன அப்படின்னா இந்த ஸ்லோகம் வந்து நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ அதனால அடுத்த நெக்ஸ்ட் கிளாஸ்லயே படிக்கலாம். இத உன்னுடைய ஃப்ரெண்டானவள் இவளுக்கு வந்து இந்த வைகானச விரதம், அது எப்படி இந்த வைகான விரசம் விரதம் அப்படின்னா மதனசிய வியாபார ரோதி, மதன வியாபாரத்தை கட்டுப்படுத்துற மாதிரி இருக்கிற இந்த வைகானசம்ங்கிற ஒரு விரதம்ங்கிறது அவ கல்யாணம் ஆற வரைக்கும் எடுத்து போறாளா, இல்லைனா கல்யாணம் ஆகி அவ ஒரு தாபசியே கல்யாணம் பண்ணிட்டு தாபசியே கல்யாணம் பண்ணிட்டு இந்த ஆசிரமத்துல இருந்து அந்த விரதத்தை கண்டுபிடிக்க போறாளா கண்டினியூ பண்ண போறாளா,
அத்தியந்தமேவ சதிருஷே க்ஷணம்னு ஒண்ணு இருக்கு, இன்னொன்னு மதிரே க்ஷணம்னு இருக்கு, ரெண்டும் ஓகே. அப்படி இருக்கின்ற வல்லபாபிகி சமம் அந்த ஹரிணாங்கனாபிகி, அந்த அங்க இருக்கிற ரொம்ப அழகாக கண்களோடு இருக்கின்ற அந்த வல்லப அந்த ஸ்திரீகள் போல அழகான கண்ணை வச்சுட்டு இருக்கிற அந்த மான்களினுடைய கூட்டங்களோட இங்கேயே வசிச்சுட்டு இருக்க போறாளா அப்படின்னு கேக்குறான் இந்த ஸ்லோகத்துல. இத வந்து நம்ம அடுத்த கிளாஸ்ல பாக்கலாம். அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அவனுக்கு வந்து அந்த 27வது ஸ்லோகத்துல சொல்றான், அக்னிம் ததிதம் ஆசங்கசே ஸ்பர்ஷக்ஷமம் ரத்னம். எதை வந்து நான் அக்னி நினைச்சேனோ அது தொடக்கூடிய ஒரு ரத்னம். அங்க ஏதோ பிரகாசமா இருக்கு, அக்னியோ சுட்டுடுமோ நினைச்சேன், கிட்ட போய் பார்த்தா அது ரத்னம், தொட்டுட்டேன் நான். எப்படி ரத்னம்